மணி 12 அடிக்கு இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே குறட்ட விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணு வர மாட்டான். போய் படுத்து தூங்குங்க. யோ கேளமா. ஆ அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு. திருக்கழுக்குன்ற கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்ட்டா வந்துருச்சு. அடே உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன். எனக்கு வேண்டாம் மகனா வந்து பிறந்த ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா தாங்கலான்னு பாக்குற விட மாட்டேன்றானே பாவி. கனவு என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே. உனக்கு கனவு ஒரு கேடா? யோ எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா அத என்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் பிடிச்சிருமா? அடே அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்த சொல்லேண்டா. யோ கம்முனறியா அம்மா படுக்க இவனுக்கு வேண்டாத வேணாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பல்லியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ண பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? நாலு வார்த்தை கேப்போன்னு சொல்றேன் போங்க. ஏமா ராஜி என்ன நடந்தது? அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறு ஆச்சு இல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்ன என்ன குடும்பம் நாளும்தான் இருக்கும், நீதான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா? அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை. கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டு வாசப்படியிலே படுத்துருக்க, என்ன பண்ற மாதிரி? அண்ணே நீங்களா? நாயேதான் நாய் படுத்துருக்குன்னு அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நீ என்னடா இந்த வீடு என்ன நாயின்னு தான் நினைக்குது? என்ன இது, இப்பதானே புதுசா கல்யாணம் நடந்திருக்கு, சந்தோஷமா கட்டில படுக்காம இப்படி கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கீங்க? எனக்கு என்ன வேண்டுதல? விதி வெளில வந்து படுத்திருக்கேன். அன்னி கூட ஏதாவது தகராறா? ஒன்னா ரெண்டா, ஒரு நாள் தள்ளி படுங்கடா, ஒரு நாள் தரையில படுங்க, அவளை சொல்லி குத்தம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான். தம்பி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நான் உன்னோட 3 வயசு பெரியவன். அதான் எனக்கு தெரியுமே. தம்பி நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க. வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒன்னு இருக்கு, அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான். வா பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா. திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு தலையில கட்டி கூட்டி வந்துருவான். அப்படியே செஞ்சாரு. அவன் சாதாரண அப்பனா எட்டப்ப. உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா? தெரியாது. என் கேஸ் கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்ப்பா. நீ யாரு எப்படியாவது புட்சாலத்தனமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துடாத. எனக்காவது தின்ன நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், உனக்கு நடுரோடுதான். பார்த்து புட்சாலத்தனமா நடந்துக்க. போ தம்பி கருங்குழி கேஸ் மறந்துடாத. ஏ முருகா என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கிறா, சாப்பிடலையா? விஷயத்துக்கு வாங்க. அதான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல, அங்க மணியக்கார் வீட்டுல போட்டோ எடுக்கணுமா. என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன், நாளைக்கு ரெடியாரு. ஏமாந்துடாத. ஊர் பேரை பாத்தியா? பள்ளத்தூர். எனக்காவது கருங்குழி, உனக்கு பள்ளத்தூர்.
இன்னும் பயங்கரமா இருக்கும். அடி செருப்பால நாய வா. என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது. முடியாதுன்னா விட்டுறா. அதுக்கே இந்த குதி குதிக்கிற மணிய காட்ட சொல்லி போடுறேன். அது போட்டோம். நம்ம சம்பந்தி ரெண்டாவது பொண்ணோட இங்க வர்றாரு. அடுத்த மாசம் முதல் தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு இருக்க. டேய் வரதட்சிக்கு ருசி கண்ட பூனை உருக்கிட்டாவதே உஷாராரு. மூதேவி தெருவுல படுத்த இன்ன நீ திருந்தல. அப்பா அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. சரி சரியா? டேய் இப்படி ஒரு புள்ளையே பறக்கலன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுழிவு வேண்டா. தலைமுழுகிறது என்ன? தேவசமே கொண்டாடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு. என்னது தம்பி தப்பிச்சுட்டான் கிழவன் காலு? கிழவனா? யாரா கிழவன்? பையன் என்ன பண்றீங்க? பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. உனிஞ்சு பாரு மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா ரெண்டு இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாசவம் தான் வாசவம் தான். ஆமா நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன். பத்து மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா? எப்படிப்பட்ட வேலைன்னு விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும். தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதுதான் நம்ம தொழிற்சாலையில வராது. ஏன்னா இருக்கிறது ரெண்டே பேர். ரெண்டே பேரா? ரெண்டு பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கட. உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருங்கம்மா, கூட்டம் அதிகம் குழப்பம் வரும். மூணு பேர்ல என்னடா குழப்பம்? அடே நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டேன். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க, ஊர சுத்தமா உருப்படியா இருக்கா? பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. டேய் தீவட்டி, ஏண்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்ப உனக்கு அறிவு இருக்கா? ஹெட் போஸ்ட் லாரிய மடக்கிற மடக்கறியே. நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன். என்ன பண்ண உனக்கு? நல்லா யோஜனை பண்ணி பாரு. முன்னெல்லாம் இதே ஆள்ல படுத்திருப்பேன். பன்னெண்டு மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்னென்ன பேசுவேன். இப்பெல்லாம் ஏண்டா பேச மாட்டேன்ற? உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மாமா இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டோம்ல, நீங்க கண்டு முடிச்சிட்டீங்க, போய் தூங்குங்க. பழக்கப்படுத்திட்டானே, தூக்கமே வரலையே. என்னடா படம் பார்த்த அந்த கதையாவது சொல்றேன். ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான். பையனுக்கு வெறி வந்து ராத்திரி ஒன்றரை மணிக்கு அப்பனை அறிவாள் எடுத்து வெட்டிடுறான். இப்ப மணி 1:25, வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. பாரு, 5 நிமிஷம் தான் இருந்து சொல்லிட்டு போறான்.